ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பரமகுருநாதர் வாரியார் சுவாமிகளின் திருவிடிகளை வணங்கி அடியேன். ஆழ்வாராதிகளினாலே மங்களாச்சாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள், அதிலே உலக புகழ்பெற்ற திருப்பதியை பற்றி நாம் இரண்டாவது பிரிவை தொடர்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய தாயாருக்கு திருநாமம் மலைமேலே உறுப்ப அன்னைக்கு பத்மாவதி தாயார். பகவானுக்கு பெயர் அனந்தம், ஸ்ரீனிவாசன், பாலாஜி, வெங்கடஜலபதி, ஏழு மலைவாசன், இப்படி அனந்த நாமங்கள். இங்கே இந்த ஆகாசராஜனாகப்பட்டவன் நாராயணவனம் என்ற ஊர், அதாவது ஊத்துக்கோட்டையிலிருந்து புத்தூர் போகக்கூடிய பாதையில் அந்த ஊர் இருக்கின்றது. அங்கே கல்யாணராமன் கோவில் என்று ஒரு அற்புதமான கோவில் இருக்கின்றது. அந்த ஊரிலே தான் பத்மாவதிக்கும் பகவானுக்கும் திருமணம் நடந்த ஊர். யாருக்கேனும் திருமண தடைகள் இருக்கின்றது என்று சொன்னால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அங்கே சென்று பகவானுக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரம் செய்தால் திருமண தடை நீங்கும். அந்த ஊரிலே தான் ஒரு மகா பெரியவர் சுரக்காய் சுவாமிகள் என்பவர் வாழ்ந்த ஊர். அந்த ஊரில் திருப்பதி வரையிலையும் பந்தல் போட்டு திருமணம் நடந்ததாக வரலாறு, அது பின்ன விரிவாக பார்ப்போம். அப்பொழுது அந்த அக்னியிலே தோன்றப்பட்ட இரண்டு பெண்களிலே ஒரு அம்மையார் வேதவதி, ஒரு அம்மையார் சீதா பிராட்டி. அப்பொழுது அந்த வேதவதியாகப்பட்டவர்கள் எப்படி உருவானால்னு தெரியணும் இல்லையா? ராவணேஸ்வரனாகப்பட்டவர் சீதா பிராட்டியை பஞ்சவடியிலிருந்து தூக்கி கொண்டு செல்கின்ற பொழுது அக்னி தேவன் பார்த்தான், ராவணா உண்மையான சீதையை என்னிடத்திலே கொடுத்து வைத்துவிட்டு போலியான சீதையை அங்கே வைத்திருந்தார்கள், இது பின்னே தெரிந்தால் என் மீது நீ கோபப்படுவாய், அதனால் இந்த சீதையை நீ எடுத்துக்கிட்டு அந்த சீதையை எங்கிட்ட கொடுத்துருன்றுவான். அந்த சீதையை அக்னி தேவன் பாதுகாப்பாக வைத்திருந்து ஒப்படைக்கின்றான். அந்த வேதவதியாகப்பட்டவள் தான் இங்கே பத்மாவதியாக வந்து திருவதாரம் செய்கிறார். இந்த வேதவதியாகப்பட்டவள் முப்பிறப்பிலே அந்த பகுதியை ஆண்ட மன்னன் குசத்துவ மன்னன், அவனுடைய தர்மபத்தினி மாலாவதி. இந்த மாலாவதி என்பவருக்கும் அவங்களுக்கும் அரிய பெரிய தவம், மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்த பொழுது அவங்களுக்கு ஒரு பெண் மகவு பிறந்தது. அந்த பெண் குழந்தை பிறந்த பொழுதே வேதத்வாசனத்தோடு பிறந்தது, வேதங்களை ஓதிக்கொண்டு. எப்படி சிவவாக்கியராகப்பட்டவர் பிறக்கின்ற பொழுது எல்லா குழந்தையும் உங்கானாலும் சிவவாக்கியர் சிவான்னு எழுதாராம், அந்த மாதிரி இந்த அன்னை வேதத்யோனியோடு தோண்டினாள். அதால் இந்த அம்மையாருக்கு வேதவதினு பேர் வச்சாங்க, அம்மாவும் அப்பாவும். இந்த குழந்தை விளந்தால் விளந்த உடனே தக்க பருவம் வந்த உடனே ஒரு நந்தவனம் அமைத்து ஆசிரமம் அமைத்து சில சேடி பெண்களோடு அங்கே இருந்து மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்தாள். யாரு? வேதவதி. இந்த வேதவதி தவம் செய்கின்ற பொழுது ராவணேஸ்வரனாகப்பட்டவன் திருக்கையிலே சென்று அவனிடத்தில் தேவர்கள் அனைவர்களும் பகை இருந்தாலும் முள்ளடந்த ரோஜா செடியிலே அங்கொன்றும் இங்கொன்றும் மலர் அழகு செய்வதைப் போலே அவனிடத்தில் சிவபக்தி ஒன்று உய்வித்தது. அந்த தீயவன் வருகின்ற பொழுது அவனை உபச்சரித்தால், என்ன இருந்தாலும் ஒரு நாட்டு மன்னன், ஒரு சிவபக்தன் என்று சொல்லி இனிய வார்த்தைகள் பேசி நல்ல கனி வகைகளெல்லாம் கொடுத்து உபச்சரித்தால், உபசரித்தவுடனே அவன் மோகம் கொண்டான். மோகம் கொண்ட உடனே இந்த வேதவதியாகப்பட்டவள் மகாவிஷ்ணுவின் கருணையினாலே அவனை அசைவற்று செய்து விடுகிறாள். அதன் பின்பு அவன் மகாலட்சுமியை தவம் செய்து மீண்டும் அந்த அருளை பெறுகிறான். நடமாடக்கூடிய செயலி அப்பொழுது வேதவதி சொல்கின்றார், ஏ ராவணா, எந்த ஒரு பெண்ணையும் நீ பலாத்காரமாக தீண்டினால் உன் தலை 100 சுக்களாக வெடிக்க கடவுதுன்னு அவன் சாபம் கொடுத்தா. அந்த சாபத்தினால தான் சீதையை அவன் தொடலை. இது அசோகவனத்திலே இருக்கின்ற பொழுது விபீஷணாழ்வாரின் புதல்வியாகப்பட்ட திரிசடை அன்னைக்கு இதை உபதேசிக்கிறார், தாயே நீ வறந்தாதே, எங்கள் பெரியப்பா வந்து ஒரு வெத்து தோட்டா இல்லாத துப்பாக்கி, அவன் அறிவில்லாத முண்டம், மறந்தும் கூட அடுத்த பெண்களை அவன் தொட்டு அவங்க சாபம் கொடுத்தா அவன் செத்து போயிடுவான், சும்மா உன்னை மிரட்டுறான், பயப்படாதே என்று தைரியம் சொன்னவள் திரிசடை. அப்பேற்பட்டிருந்த வேதவதி இங்கே வந்து பத்மாவதியாக இருக்கின்ற பொழுது அடுத்த ஜென்மத்தில் திருமணம் செய்தேன்னு பகவான் சொன்னார் இல்லையா, அதை நிறைவேற்றணும் இல்லையா,
அதற்காகவே பகவானாகப்பட்டவர் அவளை திருமணம் செய்ய எண்ணுகின்றார். எண்ணிய பொழுது இவர்களிடத்தில் வசதி இல்லை. வீட்டுக்கு வந்தார். இந்த வகுள மாளிகை என்று சொல்லப்பட்ட யசோததான வகுள மாளிகை, அந்த அம்மை வகுள மாளிகைனா யசோதேன்னு அர்த்தம். அடுத்த ஜென்மத்தில் வகுள மாளிகை. இவன் என்ன பண்ணா, ஏன்பா நம்ம யார் அவங்க யார், நம்மளோ ஆசிரம வாசி அவர்களோ அரண்மனை வாசி, வானத்துக்கு ஏணி போட்டு ஏற முடியுமா, இப்படி ஒரு ஆசைப்படுகிறாயே என்றார். அப்பொழுது பகவான் சொன்னார், அம்மா வருந்தாதே, நீ யார் என்று உனக்கு தெரியாது, நான் யார் என்று எனக்கு தெரியும், அவள் யார் என்றும் தெரியும், சொல்கிறேன் கேள். போன ஜென்மத்திலே நீ ஆயர்பாடியிலே நந்தகோபன் மனைவி அசோதை, உங்களது வீட்டிலே வந்து நான் வளர்ந்தேன் கம்சனை சம்ஹாரம் செய்யும் பொருட்டு. அந்த நேரத்திலே கம்சனின் தந்தையாகிய உக்ரசேனன் என்பவன் கொடிய ஆட்சி இன்றி நல்ல ஆட்சி செய்தான். அவனை கம்சன் சிறையிலே அடைத்து மக்களையெல்லாம் வாட்டி வதைக்கின்றான். அவனை சம்ஹாரம் செய்யும் பொருட்டு திரு அவதாரம் செய்துள்ளேன், உன்னிடத்திலே வளர்ந்தவன், நீ என்னிடத்திலே அப்பொழுது கேட்டாய், எட்டு கல்யாணம் செய்திருக்கின்றாயே, ஒரு கல்யாணத்தை கூட காணவில்லையே என்று. இந்த கல்யாணத்தை நீ கண்டுகளிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே தாயே இந்த அவதாரத்தில் இப்படி வந்திருக்கேன் என்றார். அப்பொழுது வகுளமாளிகையாகப்பட்டவள் நல்ல ஒரு ஆடையை உடுத்தினால், அணிகலன்களை போட்டால் நேர ஆகாசராஜனுடைய அரண்மனைக்கு செல்லுகின்றார். பத்மாவதியாகப்பட்டவள் நந்தவனத்திலே சீனிவாசனை பார்த்ததிலிருந்து பித்து பிடித்தவளைப் போலே இருக்கின்றாள். அந்த நேரத்திலே பார்த்தார் மகாவிஷ்ணுவாகிய ஸ்ரீனிவாசன், நமது அன்னை போகின்றால் ஏதாவது தவறாறு நடக்கும் என்று சொல்லி அவளுக்கு தெரியாம முன்னையே ஒரு பெண் வேடமிட்டு, இடுப்பிலே ஒரு கூடை, கையிலே ஒரு பிரம்பு, கொஞ்சம் வேப்ப இலையை வச்சு குரத்தி வேஷமாக செல்லுகின்றார் பகவான் குரகோவிந்தன். இந்த குரகோவிந்தனாகப்பட்டவன் அன்னைக்கு முன்னே சென்றான். சென்ன உடனே ராணி பார்த்தால் ஆகாசராஜனின் மனைவி, அம்மா குறி சொல்லக்கூடிய தாயே, என் பெண் பாருங்க, இந்த ஒரு வாரமாக பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா, சாப்பாடு சாப்பிட்றாள், தூங்க மாட்டேங்கிறா, முகத்தில் கலையே இல்லை, இது மனநோயாச்சே, மனநோய்க்கு மருந்து ஏது. உடனே கையை நீட்ட சொன்னார். கையை நீட்டின உடனே பகவான் சொன்னார், நீ பார்த்தவன் சாதாரண மனிதமல்ல, மூவுலகை உண்டு உமிழ்ந்தவன், கோவரத்த நகரியை குடையாய் பிடித்தவன், காளிங்க நர்த்தனம் செய்தவன், தச அவதாரம் எடுத்தவன், பளிச்சக்கரவர்த்தி அதில் பாதாளத்தில் எழுத்தியவன், பூமியை நிலைநிறுத்தியவன், தசாவதார மூர்த்தி, அவனை கல்யாணம் பண், உனக்கு உயிவுகள் வந்து சேரும்னு சொன்னார். உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை, வேண்டிய அளவுக்கு நிதிகளை தந்தார்கள். அவர் பெற்று வரவற்றி வகுள மாளிகை சொன்ன உடனே ஆகாசராஜனும் அவனது மனைவியும் அந்த அம்மையாருக்கு தந்த வரவேற்பு இன்றியமையாத வரவேற்பு. உடனே திருமணத்தை செய்யலாம் என்று ஏற்பாடு செய்தார்கள். இங்கே வந்தால் காலனா கையில் இல்லை, எப்படி கல்யாணம் பண்ணணும், அவர்களுக்கு சிம்மமாக செய்யணுமே. அதற்காக பார்த்தார் பகவான். உடனே கருடாழ்வாரை அனுப்பினார். கருடாழ்வார் குபேரனிடத்திலே சென்று திருமணத்திற்காக நிதி கேட்டார். குபேரனாகப்பட்டவன் வந்தான். சங்க நிதி, பதும நிதி, சிந்தாமணி, கற்பகம், காமதேனு எல்லாத்தையும் கொண்டாந்து நிறுத்திட்டார். மலையா குமிச்சிட்டார். அண்ணனை அழைத்தார். கோவிந்தா ராஜன், அண்ணா இந்த பணத்தை எல்லாம் அளந்து கல்யாண பணியை பாருனார். இந்த கல்யாண பத்திரத்துக்கு பாண்டு பத்திரம் எழுதித்தர்றார் பகவான். கலியுகம் முடியும் வரையிலே நான் வட்டி கட்டுகின்றேன், கல்யாணம் முடிந்த பின்பு அசலை தீர்த்து கட்டுகிறேன் என்று பாண்டு எழுதி, அந்த பாண்டிலே சிவபெருமானும் பிரம்மதேவரும் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காங்க. போட்ட உடனே திருமலைக்கும் இந்த நாராயண வனத்திற்கும் பந்தர்கள் அலங்காரம், தேவர்களெல்லாம் புடைசூழ பார்வதி பரமேஸ்வரன், இந்திரன் இந்திராணி, பிரம்மதேவர் சசிதேவி வாணிதேவி, இப்படி எல்லா தேவர்களும் புடைசூழ 33 கோடி தேவர்கள், 48000 ரிஷிகள், காந்தருவர் கிண்ணருவர் கிம்பருவர் இத்தியாதி இத்தியாதி தேவர்கள் புடைசூழ, நாரத மகரிஷி உள்பட அகத்திய மகரிஷி உள்பட சப்த ரிஷிகள் எல்லாம் வந்து நாராயண வனத்திலே திருமணத்தை பங்கினி உத்தர நன்னாளிலே மிகவும் சீரும் சிறப்புமாக நடக்கின்றது. அப்பொழுது வகுளமாகியை கல்யாணம் செய்கின்றார்கள். பார்வதி தேவி தனது நாத்தனாருக்கு தோழி பெண்ணாக இருந்து உதவுகின்றாள். வாணி தேவி வாழ்த்து வழங்குகின்றாள்.
பிரம்மதேவர் தான் புரோகிதராக இருந்து கல்யாணம் பண்ணுறார். இந்த மணவினை சடங்குகள் அனைத்தும் முடிந்த உடனே 2000 கிராமங்களை ஆகாசராஜன் தர்மமாக வழங்குறான். பகவான் சில தினங்கள் அங்கே தங்கி இருந்தார். தங்கி இருந்த பண்பு திருமலைக்கு புறப்படுகின்ற பொழுது மலைக்கு அடிவாரத்திலே அகத்திய மகரிஷி தவநிலையிலே இருந்தார். பகவானை பார்த்து, பகவானே, திருமணம் ஆன தம்பதிகள் 6 மாதம் பொறுத்து மலையேற வேண்டும், மலைக்கு கீழே இறங்கன்னு அகத்தியர் உபச்சாரம் செய்கிறார். இப்படி அகத்தியர் உபச்சாரம் செய்கின்ற பொழுது ஆகாச ராஜனாகப்பட்டவன் நாக கன்னி உலூபி என்பவளை தொடர்பு கொண்டு அவளுக்கு ஒரு மகம் பிறக்கிறான். இவனுக்கு கட்டின மனைவிக்கு பிறந்த மகன் தொண்டைமான். ஆகாசராஜன் பரிபூர்ணம் அடைஞ்ச பின்பு 2 வருடங்களுக்கும் சொத்து தகராறு வருகின்றது. அதை பகவான் இருந்து பிரித்து நியாயமான முறையிலே இருவருக்கும் பாகப்பிரிவினை செய்து கொடுக்கிறார். அதன் பின்பு மலை மீது செல்லுகின்றார். மலை மீது சென்றால் இவருக்கு இருப்பதற்கு இடமில்லை. இருப்பதற்கு இடமில்லாத காரணத்தினாலே அண்ணனாகி பூவராக மூர்த்தி இடத்திலே போறார். அவர் ஆதி வராக பெருமாள் பூமாதேவியை மடியில் வச்சிருக்கார். அண்ணன், எனக்கு உன் மலையிலே தங்குவதற்கு எனக்கு இடம் தர வேணும்னு கேட்டார். பகவான் சொன்னார், கலியுகம் முடியும் வரையிலையும் நான் உனக்கு வாடகை தர்றேன், 10 அடிக்கு 10 அடி. இன்றைக்கு பகவான் இருக்கக்கூடிய கருவறை 100 சதுரடி. அதுக்குள்ள ஆஜானு பாவனாக கிழக்கு நோக்கிய நிலையிலே பத்மாவதி தாயாரை தன் மார்பிலே தாங்கி சேவை சாதிக்கின்றார் பக்தர்களுக்கு. அப்படியே இரு என்றார். இன்றைக்கு பகவான் இங்கேருந்து சேவை சாதிக்கின்றார். ஆரம்ப காலத்திலே ஒரே பாதையாக இருந்தது, இன்று 2 வழிப்பாதை. மிகவும் அருமையாக போட்டிருக்காங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு திருமலை திருப்பதியிலே இந்த அளவிற்கு கட்டடங்கள் இல்லை, காட்டேஜுகள். அப்பொழுதெல்லாம் அடியேன் எனது தாயாரெல்லாம் போகிறப்ப கருடாத்திரி காட்டேஜ்னு ஒன்று இருக்கு, அதுதான் 2 ரூபாயோ நம்ம வாடகை தருவோம். அப்போல்லாம் லட்டு ஒரு தேங்காய் தண்டி இருக்கும், 1 ரூபா தான். இப்போ லட்டு ரொம்ப வெள்ளை அதிகம் சிறுத்து போச்சு. காரணம் என்ன? விலைவாசிகள் அப்படி இருக்குது. அதனாலே பகவானாகப்பட்டவர் அங்கே இருந்து சேவை சாதிக்கின்றார். பகவான் வாடகை தர்றார். அங்கே தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அந்த புஷ்கரணியிலே குளிக்கின்ற பொழுது மாசி மகத்திலே 66 கோடி தீர்த்தங்கள் அங்கே தங்குகின்றதாம். தைப்பூசத்திலே குளிப்பது மிகவும் விசேஷம். அதாவது அந்த மாசி மாதத்திலே மக நட்சத்திரத்திலே குளிக்கின்ற பொழுது கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதிகளும் இங்கே வந்து முழுகி பாவத்தை நீக்குவதாக ஐதீகம். அப்படி அந்த நீரிலே முழுகுகின்ற பொழுது நாம் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லி முழுக வேண்டும். ஊமர்களாக முழுகினால் தவளைகளாக பிறப்போம். அப்படி மூழ்கி எழுந்து மாட்டு உடைகளை தரித்து அந்த குளத்துக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஆதி வராக பெருமாள் அந்த பூவராக மூர்த்தியை முதலிலே வழிபட வேண்டும். அவரை வழிபட்ட பின்பு ஸ்ரீனிவாச பெருமானை வழிபட வேண்டும். இந்த ஸ்ரீனிவாச பெருமானை வழிபட்ட பொழுது நம்மளை ஜருகண்டி ஜருகண்டின்னு தள்ளுவாங்க. இருந்தாலும் திரும்பி திரும்பி பார்ப்பதற்கு மனம் ஆவல் கொள்கின்றது. இருந்தாலும் நமக்கு பின்னே 100,000,000 பக்தர்கள், அதையும் நம்ம மனசில் கொள்ளணும். உடனே வந்து பிரகாரத்தை வளம் வந்துவிட்டு சிறிது நேரம் அமர்ந்து அங்கே தரக்கூடிய பிரசாதங்களை சாப்பிட்டு அன்னதானத்தை அருமையாக புஷித்து நாம் மீண்டும் கீழே இறங்குகின்ற பொழுது அலமேலு மங்காபுரம் அங்கே வந்து தாயாரை சந்திக்க வேண்டும். அவதான் மகாலட்சுமி. அந்த நேரத்தில் பகவானாகப்பட்டவர் அங்கே இனிமையாக வாழ்க்கை நடத்துகின்ற பொழுது கழகமூட்டி நாரதர் வந்தார். இந்த கழகமூட்டி நாரதராகப்பட்டவர் நேரே வந்து கொல்லாபுரத்தில் அலமேலு மங்கை இடத்துல சொன்னார், அம்மா கணவனுடைய யோக்கியதையை பார்த்தையானார், மீண்டும் என்ன ஏதாவது உள்ளங்கத்தில் மாட்டிக்கிட்டார்னார், நீ போய் பாருனார். அம்பாள் ஆவேசமாக மலை மேலே ஏறினார். பாப விநாசம் என்று சொல்லப்பட்ட தீர்த்தத்திலே நீராடி பகவானும் பத்மாவதி தாயாரும் கைகோர்த்து கொண்டு வந்தார்கள். அம்பாள் சீற்றம் கொண்டாள். உடனே பகவான் அருள்பார்வை பார்த்து, மா அலமேலு மங்கை இவை யார் தெரியுமா?
நீ அக்கினியிலே தீப்பிழம்பிலே இறங்கி வெளியிலே வருகின்ற பொழுது இரண்டு பெண்களாக வந்தார்கள். முன் ஜென்மத்திலே என்னை நினைத்து தவம் செய்தவள் வேதவதி. அப்பொழுது நான் என்ன சொன்னேன், அடுத்த ஜென்மத்திலே உன்னை கரம் பற்றுவேன், இந்த ஜென்மத்திலே ஏகபத்தினி விரதம், மனத்தாலும் பிற மாதரை வேண்டேன் என்று சொல்லியிருக்கனா இல்லையா? உனக்கு நான் சீதையாக இருந்து திருமணம் செய்த பொழுது விதிப்படி கல்யாணம் முடிந்து விட்டது. படுக்கரையிலே இருக்கின்றே நீ பால் சொம்புடன் வந்தாய். அந்த நேரத்தில் சீதா என்று சொல்ல உன்னை அடிமுதல் முடிவரை பார்த்தேன். நான் தாலி கட்டின மனைவியை பார்த்தேன், பிற பெண்ணை பார்க்கல. அப்படி பார்த்த பொழுது எனக்கு கால் நீண்ட தூரம் அந்த விஸ்வாமித்திரரோடு நடந்து வந்து வலிக்கிறது, கொஞ்சம் காலை வருடிவிடுன்னு சொன்னேன். நீ என்ன சொன்னேன், எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னேன். அடியேன் என்ன சொன்னேன், நான் என்ன புலியா சிங்கமான்னு. புலி சிங்கத்துக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன், கணவனுக்கு அஞ்சுவேன். நாங்கள் அந்த காலத்திலே பெண்கள் கணவனுக்கு அஞ்சினார்கள், இந்த காலத்திலே கணவனை அஞ்ச வைக்கின்றார்கள். உடனே சுவாமி சொன்னார், நான் புலி கரடி இல்லையேன்னார். நான் புலி கரடிக்கு அஞ்ச மாட்டேன், கணவனுக்கு அஞ்சுவேன். நீங்கள் நடந்து வந்த பொழுது விஸ்வாமித்திரரோடு கங்கா நதி சரலிலே ஒரு கல்லின் மீது உங்கள் கால் துகள்பட்டு ஒரு பெண்ணாக மாறிச்சாமே, அப்பேற்பட்ட இந்த காலை நான் தொட என் கழுத்திலே இருக்கக்கூடிய நெக்லஸ் அட்டிகை எல்லா இடத்துலையும் ரத்தன கற்கள் இருக்கின்றன, அவைகளும் பெண்ணாக மாறிவிட்டால் வாழ்க்கையிலே சிக்கல் வரும். சாப்பிடுகின்ற பொழுது வரக்கூடிய விக்கலை போல் எங்கள் வாழ்க்கையிலே சிக்கல் வரக்கூடாதுன்னு அம்மா சொன்னான். எப்படி பெண்கள் பாருங்க, பெண் அறிவு நுண்ணறிவு மதிநுட்பம் அதிநுட்பத்தோடு அம்மா கேட்குறா. அப்போ பகவான் சொன்னார், சீதா இந்த பிறவியிலே மனத்தாலும் அந்த இரண்டு மாதர்களை வேண்டேன். அந்த இரண்டு மாதர் யார், வைகுந்தத்திலே இருக்கக்கூடிய நீலாதேவி பூதேவி, நீதான் மகாலட்சுமி என்றார். உடனே அப்பேற்பட்ட விளக்கங்களை சொன்ன உடனே பகவான் ஆகப்பட்டவர் அம்பாள்கிட்ட சொல்றார், நீ கீழே இரு, நான் மேலே இருக்கேன். என்னை பார்க்க வரக்கூடிய பக்தர்கள் அனைவர்களும் நீ செல்வ வளத்தை கொடுப்பாய், அந்த செல்வ வளத்தினாலே அவர்கள் தகாத செயல்கள் பாவ செயல்கள் செய்வார்கள், அந்த பாவ நிவர்த்தியை பொருட்டு இங்கே வருவார்கள், நிறைய காணிக்கைகள் செலுத்துவார்கள், இரண்டாவது எனக்கு தலைமுடி காணிக்கை செலுத்துவார்கள், இந்த கடனையெல்லாம் குபீரனுக்கு கலியுகம் முடியும் வரையிலே வட்டியாக கட்டி அதன் பின்பு அசலை தருவோம், கீழே இறங்கி வருகின்ற பொழுது ஐஸ்வர்யம் கொடுத்த உன்னையும் தரிசிப்பார்கள், எனவே நீ கீழே இரு, நான் இரவு நேரத்தில் அங்கே வந்து ஒரு நாலு மணி வரையிலையும் உன்னுடன் இருந்துவிட்டு நாலு மணிக்கு மேல் மலைமேல் வந்து விடுகிறேன் என்று சொன்னார். தாயாரும் அதுக்கு மனம் சம்மதித்து இன்றைக்கு அறமேலும் அங்காபுரம் என்று சொல்லப்பட்ட கொல்லாபுரத்தில் இருந்த அம்பாள் தனி கோவிலிலே சேவை சாதிக்கின்றார். திருமலை செல்லக்கூடிய பக்தர்கள் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, புஷ்கரணியிலே நீராட வேண்டும். நீராடுகின்ற பொழுது எட்டெழுத்தாகிய அஷ்டோத்திர நாமாவளி ஓம் நமோ நாராயண என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும். அதன் பின்பு தூய ஆடைகளை உடிந்து ஆதி வராகப் பெருமானை வழிபட்டு அவருக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்களை செய்து அவருடைய அருளை பெற்று, ஏன்னா அவருடைய அனுமதியை பெற்றுத்தான் சீனிவாசன் இங்கே இருக்கார், அவரை வழிபட்டு அவரை வழிபட்ட பின்பு அவர்கள் தரக்கூடிய பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு ஆலயத்தை பலம் வந்து சற்று நேரம் அமர்ந்து அங்கே அன்னதானம் வழங்கக்கூடிய அன்னதானத்தை புசித்து, நமக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி, வீட்டிலே சாப்பிட்டால் சாதம், ஆலயத்திலே சாப்பிட்டால் பிரசாதம், பிற என்று சொன்னால் விசேஷம் என்று பொருள். அதாலே அந்த அன்னத்தை அவமதிப்பு செய்யாது சாப்பிட்டு ஆலயத்தை கோபுர தரிசனத்தை தங்கத்தால் இழைக்கப்பட்ட ஆலயம் அப்பேற்பட்ட அந்த ஆலயத்தை வலம் வந்து ஓய்வெடுத்து கீழே ஒரு 2 கிலோமீட்டர் கார்த்திகை மாதத்திலே உற்சவ பொழுது அம்பாளுக்கு மேலே இருந்து கூறப்புடவை சீர்வரிசைகள் எல்லாம் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அம்பாளுக்கு கொடுத்து அந்த அம்பாளை உடுத்தி பகவான் எழுந்தருளி விஜயம் செய்து
இரண்டு பேருக்கும் காட்சி தரக்கூடிய காட்சி இன்றியமையாதது. தைப்பூசத்திலே இங்கு நீராடுவது அத்தனை பெரிய விசேஷம். மார்கழி மாதத்திலே நடக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி லட்சோப லட்சம் மக்கள் கூடக்கூடிய திவ்ய தேசம். ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது இரண்டு வழிப்பாதை, முன்பு ஒரு வழிப்பாதை, மிகவும் வசதியாக போய் வரலாம். அப்பேற்பட்ட இந்த திவ்ய தேசத்திலே தரிக்கக்கூடிய அனைவர்களுக்கும் மகாலட்சுமி செல்வத்தை வழங்குவார். பகவானாகப்பட்டவர் சகல செல்வங்களையும் வழங்குவார். கிட்டத்தட்ட 11 ஆழ்வார்களினாலே 202 பாடல்களால் பாசுரங்களை பெற்ற திவ்ய தேசம் இத்தேசம். இந்த தேசத்தின் தொடர் இன்னும் இருக்கின்றது. அதை விரிவான முறையிலே நாம் பார்க்கலாம். அப்பேற்பட்ட அந்த திவ்ய தேசத்தை திருப்பதி மிதியாத பாதம், பாவப்பட்ட பாதம், சிவன் அடி வணங்காத சென்னி. சிவபெருமானுக்கு முன்னே தலையை கொஞ்சம் வணங்கி வணங்கணும். அப்பேற்பட்ட திருப்பதி பூலோக வைகுண்டம். இந்த வைகுண்டத்தை தரிசித்தவர்களுக்கு மறுபிறவி இல்லை. அங்கே மாசி மகத்திலே குளித்தால் 66 கோடி தீர்த்தத்திலே குளித்ததாக புராணம் கூறுகின்றது என்பதை கூறி இதன் தொடரை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.